हेलो फ्रेंड्स वनकम वेलकम बैक टू हैप्पी होम मेकर्स किचन इनकी बटर कुकीज एप्डी पन्रदन पापमा वीटल मैदा इल्लाम गोधुमा मावुल मुट्टे इल्लाम रोम्ब ईसिया पन्न मुडियुंगा वांग इदे इप्पो एप्डी पन्रदन पापम इंद बटर कुकीज कु तेवैयान पोरुट्कल एन्नन्नन पापमा 4 टेबल स्पून अलवुक्कु वेण्णै 1/2 कप अलवुक्कु पोडित्त सर्करै ऐसिंग शुगर रेसिपी लिंक वंदु उंगलुक्कु डिस्क्रिप्शन बॉक्सल ना कोडुत्तिरुक्केन पारुंगा அரை கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் 1/3 கப் மூன்றில் ஒரு பங்கு கோதுமை மாவு முழு கோதுமை மாவு ஒரு சிட்டிகை உப்பு இவ்வளோதாங்க வேணும் இந்த 5 இன்க்ரீடியன்ஸ் தான் வேணும் நமக்கு இந்த பட்டர் குக்கீஸ் பண்ணுறதுக்கு இப்போ இந்த 4 டேபிள் ஸ்பூன் வெண்ணையோட இந்த பொடித்த சர்க்கரையை போட்டு நம்ம நல்லா கலந்துக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வெண்ணெயை வந்து நல்ல வெள்ளையாக ஃப்ளஃபியாக வர்ற வரைக்கும் நம்ம அடிச்சுக்க போகிறோம் இந்த முள் கரண்டியை வச்சு நல்லா இப்படி கலந்து கொஞ்ச நேரத்துக்கு கலந்து கொடுத்தோம்னா நமக்கு நல்ல இது ஒரு மாதிரி ஈவனாக கிடைக்கும் இப்போ இந்த மஞ்சளாக இருக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் லைட் கலர் ஆகும் இப்போ அது வரைக்கும் நம்ம அதை கலக்க போகிறோம் இப்போ நான் அந்த வெண்ணெயை நல்லா கலந்துருக்கேன் பார்த்தீங்கன்னா முன்னை விட கலர் கொஞ்சம் லைட்டாக இருக்கும் நல்லா அந்த ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் வெண்ணெய் இந்த மாதிரி கலந்துக்கணும் கலந்துக்கிட்டு இப்போ இதில் இந்த பொடித்த சர்க்கரையை ஆட் பண்ணி அதையும் கலந்துக்கலாம் நல்லா ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான பேசிக் குக்கி ரெசிபிங்க இது இதுக்கு மேலே நம்ம வந்து ஃப்ளேவர் இதை தேவையான பொருட்கள் எல்லாம் சேர்த்து நம்ம நிறைய வெரைட்டி பண்ணலாம் இந்த பேஸை வச்சுக்கிட்டு இப்போ இந்த பொடித்த சர்க்கரையை நல்லா கலந்துக்கலாம் இப்போ இதோட 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் இப்போ இந்த மாவையும் ஆட் பண்ணி நல்லா நம்ம இதை கலந்துக்கலாம் இதுக்குன்னு நம்ம தனியாக தண்ணியோ எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் நம்ம இதை பிசைஞ்சிக்கிட்டே இருந்தோம்னாலே கொஞ்சம் நேரத்தில் அந்த வெண்ணெய் நம்ம கை சூடுக்கு நல்லா மெல்ட் ஆகி இது வந்து நமக்கு ஒரு நல்ல மாவாக கிடைச்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம தண்ணி பால் எதுவுமே சேர்க்கல இப்போது நமக்கு எந்த சைஸில் நமக்கு பட்டர் குக்கீஸ் வேணுமோ அதுக்கேற்றபடி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா அப்படி கையில் உருட்டி என்ன ஷேப் வேணுமோ நம்ம பண்ணலாம் நம்மளோட விருப்பம் அது இப்போ நான் வந்து சின்ன உருண்டையாக இந்த மாதிரி உருட்ட போகிறேன் இந்த மாதிரி செஞ்சுட்டு இதில் ஒரு ஃபோர்க் வச்சு சும்மா ஒரு அழகுக்காக இந்த மாதிரி வச்சு எடுக்க போகிறேன் இந்த கிராக்ஸ் விழாமல் பார்த்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி அதை லேஸ் அப்படி தட்டி கொடுத்தீங்கன்னா அந்த கிராக்ஸ் வராமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்க போகிறேன் இப்போது நம்மளோட பட்டர் குக்கீஸ் வந்து ரெடியாக இருக்குது நான் வந்து அவனை 160 டிகிரிஸ்க்கு ப்ரீஹீட் பண்ண போகிறேன் அது வரைக்கும் இந்த குக்கீஸை நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறேன் 160 டிகிரிஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணுறேன் இப்போ ஃப்ரிட்ஜ்லேருந்து நம்ம பிஸ்கெட்ஸை எடுத்தாச்சு நம்மளோட அவன் வந்து ப்ரீஹீட் ஆகி ரெடியாக இருக்கு இப்போ உள்ள 10-12 நிமிஷம் ஆகும் நம்ம முதல்ல 10 நிமிஷம் வைப்போம் அதுக்கப்புறம் வேணும்னா 2 நிமிஷம் வைப்போம் நீங்கள் உங்களோட அவன் டைமிங்ஸ்க்கு டெம்பரேச்சருக்கு ஏற்றபடி பார்த்து வச்சுக்கோங்க இப்போ நம்மளோட குக்கீஸ் ரெடியாக இருக்கும் 5 மினிட்ஸ் கழித்து நம்ம வெளியில் எடுக்கலாம் அதுக்குள்ளே இப்போ எடுத்தோம்னா கொஞ்சம் அப்படியே சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ தொட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு 5 நிமிஷம் விட்டோம்னா அதுலேயே கொஞ்சம் நல்லா ஹார்டாகி வெளில வரும் இப்போது நம்மளோட பட்டர் குக்கீஸ் எடுத்து வெளியில் வச்சு கொஞ்சம் நேரம் ஆயிருக்கு இந்த சூடு ஆறி இது நல்லா கிறிஸ்ப் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வயர் ரேக்கில் எடுத்து வைக்கலாம் இல்லை நம்மக்கிட்ட ஒரு வடி தட்டு இருந்ததுன்னா கூட அதை திருப்பி போட்டு அது மேலே கூட வைக்கலாம்